Hi friends, in this video, the ceiling fan is உடைஞ்ச cup. எப்படி பயனுள்ளதா மாத்துறதுங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க subscribe பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்கிறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது வந்து ceiling fan ல இருந்து உடைஞ்ச cup. இதுல வந்து first இந்த பின்னாடி இருக்கறத கட் பண்ணி எடுத்துறலாம். இப்போ பாருங்க இத வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததா இந்த மாதிரி Black color செலட்டப் எடுத்துக்கோங்க. இது வந்து வீடியோல காட்ற மாதிரி அந்த விளிம்புல மேலே பாதி இருக்கிற மாதிரி வச்சு சுத்தி ஒட்டிக்கோங்க. சுத்தி ஒட்டனதுக்கு அப்புறமா வீடியோல காட்ற மாதிரி அத மடக்கி விட்டுருங்க. அப்பதான் அந்த விளிம்பு வந்து தெரியாம இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி அந்த கப்போட கீழையும் Black color செலட்டப் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அடுத்ததா இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் செலோடேப் எடுத்துக்கோங்க. இத வந்து அந்த Black color செலோடேப்க்கு அடுத்ததா சுத்திலும் ஒட்டிடுங்க. இந்த கப் ஃபுல்லுமே இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் செலோடேப் யூஸ் பண்ணியே ஒட்டிடுங்க. இது வந்து நம்ம செலோடேப் யூஸ் பண்ணாம பெயிண்ட் கூட பண்ணலாம். பெயிண்ட் பண்ணா அதுல இன்னும் நிறைய டிசைன் பண்ணனும். அந்த மாதிரி வர்க் நிறைய வரும். செலோடேப் யூஸ் பண்ணீங்கனா ஈஸியா நமக்கு வந்து ஷைனிங்காவும் அழகாவும் டிசைனா கப் வந்துரும். அதுக்காக நான் செலோடேப் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ பாருங்க நான் ஃபுல்லுமே ஒட்டிட்டேன். இப்போ அந்த அடியில் ஓபனா இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ராங்கா இருக்கிற அட்டையா எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த Black color செலோடேப் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இத வந்து நம்ம செடி வளர்க்கிறதுக்கு சின்ன தொட்டியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இந்த மாதிரி வேஸ்ட் பேப்பர்ஸை இதுக்குள்ள போட்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இது மேலே வச்சு வீட்ல ஒரு அழகு பொருளாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஃப்ளவர்ஸ் என்கிட்ட சின்னதா இருக்கனால அதை நிக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வேஸ்ட் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருந்தா நம்ம வந்து வேஸ்ட் பேப்பர்ஸ் இல்லாமலே இதல செட் பண்ணிக்கலாம். இதுல வந்து இந்த மாதிரி பென் பென்சில் போட்டு வைக்கிறதுக்கு பென் ஸ்டாண்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கும் இத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அது எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க subscribe பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்கிறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. Thank you.